Praise the Lord. கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகின்ற மன்னா ஏசாயா 60:2. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை அப்படின்னா என்ன? கர்த்தர் இருக்கிற இடத்திலே அவருடைய மகிமை வெளிப்படும். அது அவர் இருக்கிறதற்கான அடையாளம். யாத்ராம புஸ்தகத்தில் பார்க்கும்போது சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோடு பேசும்போது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. அப்புறம் மலையின் கொடுமுடியில கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. கர்த்தர் மோசையோட பேசிக்கொண்டிருந்தார். அப்போ மோசே கேட்கிறார், உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பீங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தரும், என் மகிமை உன்னை கடந்து போகும்போது அந்த கண்மலை வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொன்னாரு. கர்த்தருடைய பிரசன்ஸ் தான் கர்த்தருடைய மகிமை. பின்பு கர்த்தர் சொன்னபடியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறாங்க. அங்கே ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. சாலமன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாரு. அங்கேயும் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புது. அப்புறம் மோசே மூலமாக கர்த்தர் சொன்னது, கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்யுங்கள், அப்போது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது அவருடைய மகிமை நம்மில் வெளிப்படும். ரோமர் 3:3 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டனர். நம்ம பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமையை இழந்து போகிறோம். பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எவ்வளவு தடையாக இருக்குது. அதனால் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.